அம்மானு ஒரு தில்லின்னு ரொம்ப அழுது. இப்ப பாதுகாப்பும் இல்லைன்னு நேத்துதான் புரிஞ்சது. அந்த செகண்ட் அவன் கூட்டமா வந்து எங்க ரெண்டு பேரையும் கொண்டு போட்டிருந்தா கூட கேள்விக்கு கால் இல்லை. அப்பவும் எங்க அப்பா குறிச்சிப்படியே விழுந்துதான் கிடந்தாரு. ஆதரவு இல்லாம நின்னும் திரும். என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல கண்ண தொடங்க. யாருக்கு ஆதரவு இல்ல? உங்களுக்கா? ஏன் நான் இல்ல? உங்களுக்கு நான் துணை யார் பண்றத மறந்துட்டீங்களா? இனி உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தையே வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் பக்க பலமா நான் இருக்கேன். என்னங்க இது, அழுதுட்டே இருக்கீங்க? முதல்ல கண்ண தொடங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. உங்களுக்கு ஆதரவு இல்லாமலாம் இல்ல, நான் இருக்கேன், எங்க அம்மா இருக்காங்க, தைரியமா இருங்க. குடிங்க. வேணும் திரு. டயர்டா இருக்கீங்க ஆனந்தி, குடிங்க. நீங்க எவ்வளவு தைரியசாலி! அந்த ரஞ்சித் கும்பலா வந்து நடு ரோட்ல உங்ககிட்ட வம்பு இழுத்தப்போ அவங்க கூட போராடின பொண்ணு தானே நீங்க? எதையும் ஈஸியா ஹேண்டில் பண்ற பக்கம் உங்களுக்கு இருக்குல்ல, நீங்களே அப்படி உடஞ்சு போறது. இந்த சம்பவத்துல நான் தோத்து போய் நின்னு திரு. அவங்க அத்தனை பேர் என் கைய கட்டி வாய கட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல. ஒருவேளை நான் தடுக்காம இருந்திருந்தா அவன் கழுத்துல தாலி கட்டிருப்பான் தெரியுமா? சோ வாட்? நான் அப்படி நினைச்சிட முடியுமாங்க? தாலி ஏறியிருந்தா என் வாழ்க்கை போயிருக்காதா? பதட்டத்துலதான் குத்திட்டு. தப்பே இல்லைன்னு சொல்றாங்க. சட்டப்படி பார்த்தாலும் நியாயப்படி பார்த்தாலும் நீங்க குத்துனது சரிதான். இப்ப எதுக்கு அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? தட்ஸ் ஓவர். பிரச்சனை தான் சால்வ் பண்ணியாச்சுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவனை கத்தியில குத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. தாலி கட்டினா என்ன, ஒரு பொறுக்கி கட்டுற தாலிக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா என்ன? எப்படியும் நாங்க அங்க வந்திருப்போம், அதை கரெக்டா அவன் மூஞ்சல் அடிச்சிருக்க வேண்டியதானே? அதை விட்டு ஏன் இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, அதை அனுபவிக்கிறப்பதான் அந்த பயமே உங்களுக்கு புரியும். சினிமாலையும் டிராமாலையும் பார்த்துருக்கேன், பேப்பர்ல நியூஸா படிச்சிருக்கேன். அது யாருக்கோ நடக்கிறப்போ அதோட பாதிப்பும் பயமும் எனக்கு புரிஞ்சதில்லை. எனக்கே அது நடந்தப்பதான் தைரியம் போச்சு. இந்த நிமிஷம் நான் ரொம்ப நொறுங்கி போயிருக்கேன். அட விடுங்க, நீங்க தைரியசாலி, எப்பவுமே நீங்க அதே மாதிரிதான் இருக்கணும். நீங்க கண் கலகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஜூஸ குடிங்க. என்னங்க இது, திரும்ப திரும்ப எமோஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பயம் போகலே. ஒரு தடவை ஜெயிலுக்கு அனுப்பியும் அவன் திருந்துட்டானா? இல்லையே, திரும்பவும் வந்து செக் தரேன்னு ஹாஸ்பிட்டல்ல வம்பிழுத்தான். இப்ப கடத்திட்டு போய் என்னென்னமோ செய்ய நினைச்சிட்டான். இதோட விடுவானா? இனி எந்த நம்பிக்கையில அந்த வீட்டுல நான் வாழ முடியும்? எந்த நம்பிக்கையில நிம்மதியா தூங்க முடியும் சொல்லுங்க. ஐயய்யா, ஏங்க என்ன பயந்துட்டு இருக்கீங்க? இனிமே யாராலையும் உங்களை நெருங்கவே முடியாது. கூடவே காவலுக்கு நான் இருக்கேன், எவனாலையும் அந்த பிரச்சனையும் வராது. போதுமா? கவலைப்படாம தைரியமா இருங்க. ட்ரஸ்ட் மீ, ஜூஸ குடிங்க. என்ன ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.